லவ் மூவிக்கு அப்புறம் இந்த ஒரு டெசர்ட்டை தேடாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஆப்பிள் கிரம்பிள் தான். அதுவும் நாம இன்னைக்கு மைதா இல்லாம ரிஃபைண்ட் சுகர் எக் எல்லாம் இல்லாம ட்ரை பண்ண போறோம். ஒரு பவுல்ல ஆப்பிள் பட்டையை தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை கொஞ்சமா ஜாதிக்காய் உப்பு அண்ட் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஓட்ஸ் கூட கொஞ்சம் காஞ்ச திராட்சை கொஞ்சம் ட்ரை பண்ண பெரி சேர்த்திருக்கேன். நாட்டு சக்கரை உப்பு அண்ட் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, பட்டர், சால்ட் அண்ட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்க பால் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இதை 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு நீங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பேக் பண்ண போற அந்த ட்ரேல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு பிரிக் பண்ணிக்கோங்க. மேல ஆப்பிள் நம்ம பண்ணி வச்சிருக்க ஓட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 180 டிகிரி செல்சியஸ்ல 35 மினிட்ஸ் பேக் பண்ணீங்கன்னா சூப்பரான ஆப்பிள் கிரம்பிள். எல்லா மெஷர்மெண்ட்டும் டீடைல்டா கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பை பை.